ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சுவையான தக்காளி பருப்பு கடையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு குக்கரில் 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 மீடியம் சைஸ் வெங்காயம், 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த ரெசிப்பிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து, இந்த பருப்பு வெங்காயம் தக்காளியில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி 1 விசில் ஹை ஃப்ளேம்லேயும் 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பருப்பு நல்லா வெந்துடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்திங்கன்னா, மத்து வச்சோ கரண்டியாலேயோ நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இது இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க, ரொம்பவும் மசிச்சிடக்கூடாது. அடுத்து இதோட சின்ன நெல்லிக்காய் அளவுள்ள புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சிட்டு அந்த புளிக்கரைசல் தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இது கொதிக்கிற டைமில் நம்ம இந்த தக்காளி பருப்பு கடையலுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போது ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வெடிஞ்சதும் இது கூடவே 5 பல் பூண்டு தோலோடு தட்டி வச்சு அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 காய்ந்த மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி 2 மிளகாயும் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி பூண்டையும் தோலோடு தட்டி சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். கடைசியாக இதோட கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகளை சேர்த்து நல்லா 1 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு, நம்ம கொதிச்சிட்ருக்க பருப்பு கடைசலில் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தக்காளி பருப்பு கடையலுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக 3 விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதில் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது, புளி அதிகமாக சேர்க்கக்கூடாது, அதே மாதிரி சாம்பார் பொடி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. பாருங்கள், தாளிப்பு சேர்த்து 1 நிமிஷம் கொதிக்க வச்சு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தக்காளி பருப்பு கடையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த தக்காளி பருப்பு கடையல் பார்த்திங்கன்னா சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு இதை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே இருக்கணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு இது ரொம்ப சுவையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது செய்கிறதுக்கு நிறைய நேரம் கூட தேவையில்லை, சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.